சர்வ வல்லவரும் சர்வ ஞானியும் சர்வ வியாபியுமா இருக்கிற பிதா குமாரன் பரிசுத்த ஆவியனருடைய திருத்துவ திரியேக தெய்வத்தின் சத்திய நாமம் சர்வ சதா காலங்களிலும் மகிமைப்படுவதாக. ஆமீன். என்னுடைய பெயர் எசாய் மானுவேல். சத்திய தேவன் ஜெயா ஆராதனை சபை நாகப்பட்டினம். அப்போஸ்தலர் ஐயா, மூப்பர்கள், போதகர்களால் வளர்க்கப்படுகிற அநேக பிள்ளைகளில் நானும் ஒருவன். எங்க வீட்டுல அம்மம்மா பாட்டி எல்லாரும் சொல்லுவாங்க, வேதத்தை படி, அதை மனப்பாடம் பண்ணு, அதுதான் உனக்கு ஜீவன், அதுதான் உனக்கு எல்லாமேன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இப்போ உள்ள சூழ்நிலையெல்லாம் பாத்தீங்கன்னா, செல்போனு, சோசியல் மீடியாஸ், படிப்பு, பாடம், இந்த மாதிரிலாம் நிறைய நமக்கு இருக்கிறதுனால நம்மளால வேதத்துல கவனம் செலுத்த முடியல, வேதத்தை படிக்க முடியல. ஆனாலும் இந்த மாதிரியான சூழ்நிலைகள்ல கூட நிறைய பேர் வேதத்தை படிச்சு மனப்பாடம் பண்ணியிருக்காங்க, அதை தன்னுடைய வாழ்க்கையாவும் மாத்திருக்காங்க. இப்போ நம்ம எப்படி இந்த வேதத்தை சீக்கிரமா படிச்சு மனப்பாடம் பண்ணலாம், எப்படி ஞாபகத்துல வச்சுக்கலாம் அப்படின்றத பத்தி இப்ப நம்ம பார்ப்போம். ஓவியத்தின் மூலம் எப்படி இந்த சத்தியத்தை அறிந்து கொள்ளலாம் அப்படின்றத பத்தி இப்ப பார்ப்போம். இந்த நிகழ்ச்சியினுடைய தலைப்பு ஓவியம் வரைதலும் சத்திய வேதம் புரிதலும். நான் எடுத்திருக்கக்கூடிய ஓவியத்தினுடைய தலைப்பு என்னன்னா, ஆதி சிருஷ்டிப்பு. இந்த டிராயிங் பண்றதுக்கு நீங்க எடுத்துக்கொள்ள வேண்டிய பொருட்கள், ஏ4 ஷீட் எடுத்துங்க, ஏ4 ஷீட் இல்லாதவங்க சாதாரண ஒரு பேப்பர் எடுத்துங்க, பென்சில், ரப்பர், ஸ்கேல். வாங்க எப்படி வரையலான்றத பார்ப்போம். ஆதியாகமம் 1:1. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். 2, பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. இப்போ நம்ம வீடுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா, நம்ம நிறைய குப்பை போடுறோம், ஒரு பொருள் இருக்க வேண்டிய இடத்துல இல்லாம அதை கண்ணா அப்படின்னு மாத்தி மாத்தி போடுறோம். ஆனா அதை நம்ம அம்மா வந்து அதை எடுத்து இருக்க வேண்டிய இடத்துல அந்த பொருளை வச்சு, சரியான இடத்துல அந்த பொருளை எல்லாம் வச்சுட்டு, வீட்டை சுத்தம் பண்ணி அதை அழகா வச்சாங்கன்னா பாக்குறதுக்கு எவ்வளவு ஒழுங்கும் கிரமமா இருக்கு, அதை பாக்குறதுக்கு எவ்வளவு ஒரு நீட்னஸா இருக்கு. அதே போலதான் இந்த உலகமும், மலை, தண்ணி, காடு, மேடு, பள்ளம் எல்லாமே கண்ணா அப்படின்னானு கலந்து, நெருப்பு எல்லாம் வானத்துக்கு மேல, மலைகளுக்கு கீழே மேகங்க, இந்த மாதிரிலாம் கண்ணா அப்படின்னானு கலந்து கலந்து இருக்கு. பாக்குறதுக்கே அசிங்கமா, பாக்குறதுக்கே கேவலமா இருக்கு. அந்த மாதிரிதான் இப்ப நம்ம வரைய போறோம். இப்ப எப்படி நான் வரைஞ்சிருக்கேன்னா, முதலாவது ஒரு ஏதாச்சும் ஒரு பாத்திரம் எடுத்துங்க, அதை வச்சு அழகா ஒரு பென்சில்ல வட்டம் போட்டுங்க. வட்டம் போட்டுக்கிட்டு கீழே வந்து பள்ளம் இருக்க மாதிரி அப்படி அப்படியே வெடிப்பு வெடிப்பா போட்டுங்க. அந்த பள்ளத்தை எல்லாம் போட்டுட்டு அந்த பள்ளத்துக்கு மேல இருக்கிற அந்த மேல அந்த பென்சிலோட கோடு இருக்கும், அதெல்லாம் நீங்க ரப்பரை வச்சு அடைச்சிட்டீங்கன்னா ஒரு மாதிரி பள்ளம் பள்ளமா இருக்க மாதிரி இருக்கும். அதுல வந்து நீங்க வந்து பச்சை கலரு, தண்ணிக்கு வந்து ப்ளூ கலரு, நெருப்பு, இந்த மாதிரிலாம் கலந்து கலந்து கலர் கலரா அடிச்சிட்டீங்கன்னா பார்க்கறதுக்கு வந்து நீங்க பாருங்க அசிங்கமா இருக்கும். அதுக்கப்புறம் நீங்க வந்து இதுல வந்து எப்படி ஒழுங்கே இல்லாம எப்படி இருக்கும்னு நான் சொன்னனோ அந்த மாதிரி வந்துடும். இப்போ நம்ம இதை எப்படி வரையலான்றத பார்த்துட்டோம். இந்த வசனமும் இப்போ நம்ம மனப்பாடம் பண்ணிட்டோம். நம்ம 2 இப்போ மனப்பாடம் பண்ணிட்டோம். நீங்களும் மனப்பாடம் பண்ணியிருப்பீங்கன்றத நம்புறேன். வாங்க அடுத்த வசனம் என்னன்றத பார்ப்போம். ஆதியாகமம் 1:2. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். இப்போ நமக்கு தேவ ஆவியானவர் எப்படி இருப்பார்ன்றது நமக்கு தெரியாது. வேதத்துல நம்முடைய தேவன் ஒளியா இருக்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம மனுஷனை வந்து தமது சாயலாகவும் தமது ரூபத்தின்படியும் படிச்சதுனால ஒரு மனுஷ உருவம் போட்டு கண்ணு, காது, மூக்கு இந்த மாதிரிலாம் எதுவும் போடாம நம்ம சாதாரணமா ஒரு மேல ஒரு உருவம் மட்டும் போட்டுட்டு ஃபுல்லா அதுல இருந்து ஒளியை தரித்திருக்கிறார்ன்ற போது ஒளி இருக்கிற மாதிரி வரைஞ்சிக்கலாம். சுத்தியிலும் ஒளி தெரிக்கிற மாதிரி வரைங்க. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவாவின ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார் அப்படின்னு இருக்கு. அப்போ கீழே வந்து அவரு ஜலம்னா தண்ணி, கீழே வந்து அப்படியே கடல் தண்ணி இருக்க மாதிரி போட்டுங்க. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது அப்படின்றதுனால கடல் வந்து ப்ளூ கலர்ல இருக்கும், அதனால ப்ளூ கலர் கீழே போட்டுக்கிட்டு ஆழத்துக்கு மேல வந்து இருள் இருக்கு, அதனால மேல வந்து கருப்பு கலர் அடிச்சிங்க. சுத்தியும் நான் தான் சொன்னேன்னா நெருப்பு, தண்ணி, காத்து எல்லாம் கலந்து கண்ணா பின்னான்னு இருக்கிறதுனால அசிங்கமா இருக்குனே, அது மாதிரி சுத்தி அதை சுத்திலாம் ஒரு மாதிரி கொடு 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 கூட அசிங்கமா போட்டுங்க. இப்போ இந்த வசனமும் நம்ம மனப்பாடம் பண்ணியாச்சு, இந்த டிராயிங் எப்படி வரையலான்றதையும் பார்த்தாச்சு. இப்போ நமக்கு இது எப்படின்றது தெரிஞ்சிருச்சு, நம்ம ஞாபகத்துலயும் சுலபமா இந்த மாதிரி பண்ணும் போது நான் வச்சுக்க முடியும்.
வாங்க அடுத்தது எப்படின்றத பார்ப்போம். ஆதியாகமம் 1:3, 4 இப்ப நம்ம பார்க்க போறோம். தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார். வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார். இப்போ நம்ம எப்படி வெளிச்சம் வரையலாம்? டார்ச் லைட் அடிக்கும் போது வெளிச்சம் வந்து அப்படி தெரிச்சு போகும்ல அந்த டார்ச் லைட்ல இருந்து, அதே மாதிரி நம்ம வந்து இப்ப எப்படி வரையலாம்னா, பென்சிலை வச்சு ஃபுல் கலரா அடிச்சிருங்க, கருப்பு கலர் அந்த ஷீட் ஃபுல்லா கருப்பு கலர் அடிச்சிருங்க. ஒரு அரை வட்டம் போட்டு அந்த அரை வட்டம் மட்டும் ரப்பர் வச்சு அழைச்சிருங்க, அரை வட்டம் மாதிரி அழைச்சிட்டு அங்கேருந்து ரப்பர் வச்சு அப்படியே கொடு 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 கூட போட்டுட்டு வந்தீங்கன்னா அதுல இருந்து அப்படியே ஒளி அடிக்கிற மாதிரி இருக்கும். அந்த இருள்ல இருந்து பார்க்கும்போது அழகா இருக்கும். இப்போ இதையும் நம்ம இந்த வசனத்தையும் மனப்பாடம் பண்ணியாச்சு, இந்த ஓவியத்தையும் எப்படி வரையன்றது பார்த்தியாச்சு. இப்போ நம்ம அடுத்தது எப்படின்றத பார்ப்போம். ஆதியாகமம் 1:4, 5 நம்ம பார்க்க போறோம். வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார். வெளிச்சத்துக்கு பகல் என்று பெயரிட்டார், இருளுக்கு இரவு என்று பெயரிட்டார். சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி முதலாம் நாள் ஆயிற்று. இப்போ நம்ம எப்படி இதை வரையலானா, ஒரு உலகத்தை தான் தேவன் வந்து சரியா கொண்டு வந்துகிட்டு இருக்காரு, அதனால நம்ம வந்து ஒரு ரவுண்டு போட்டுக்கலாம். ரவுண்ட் போட்டு அந்த ரவுண்டா பாதியா வெட்டிக்கலாம். எப்படின்னா, நான் கிராஸா போட்டிருக்கேன் கோடு, நீங்க சென்டரா போட்டுக்கிட்டாலும் போட்டுங்க, என்ன மாதிரி கிராஸா போட்டுக்கிட்டாலும் போட்டுங்க. ஒரு ஒன் சைடு வந்து பிளாக் கலர் அடிச்சுக்கோங்க, இன்னொரு சைடு வந்து எந்த கலர் அடிக்காம அப்படியே பிளெயினா விட்டீங்கன்னா கரெக்டா இருக்கும். இந்த பிளாக் கலர் அடிச்சுட்டு அந்த இரவு இருள் அப்படின்னு எழுறதுக்கு மட்டும் கொஞ்சம் அந்த ஒயிட் கலர் கேப் விட்டுக்குங்க. இப்போ இதுல வந்து வெளிச்சம் பகல் அப்படின்னு எழுதியிருக்கேன், இங்க இருள் இரவு அப்படின்னு எழுதியிருக்க. இந்த மாதிரி எழுதினோம்னா நம்ம இத பார்க்கும்போது தேவன் என்ன செஞ்சாரு அப்படின்றதும் நமக்கு ஞாபகம் வரும். இதை பார்க்கும் போது நமக்கு அந்த வசனமும் நமக்கு ஞாபகம் வந்துடும், நம்ம சுலபமா அதை சொல்லிடலாம். இப்போ நம்ம தேவன் முதலாம் நாள் என்னென்ன சிருஷ்டிச்சாரு அப்படின்றத பத்தி பார்த்துட்டோம். இப்போ நம்ம அந்த வசனம் மனப்பாடம் பண்ணத நான் உங்கள்கிட்ட சொல்றேன், நீங்களும் மனப்பாடம் பண்ணுங்க. ஆதியாகமம் 1:1. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். 2, பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று, வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார். இப்போ 4:5 இப்ப நம்ம பார்க்க போறோம். வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார். வெளிச்சத்துக்கு பகல் என்று பெயரிட்டார், இருளுக்கு இரவு என்று பெயரிட்டார். சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி முதலாம் நாள் ஆயிற்று. இப்போ நம்ம முதலாம் நாள் எப்படின்றத பார்த்துட்டோம். இதை நீங்க வீட்டுல படிச்சு மனப்பாடம் பண்ணுங்க. வாங்க 2 தேவன் என்ன சிருஷ்டிக்கிறாருன்றத பார்ப்போம். ஆதியாகமம் 1:7-8. தேவன் ஆகாய விரிவை உண்டு பண்ணி ஆகாய விரிவிற்கு கீழே இருக்கிற ஜலத்திற்கும் ஆகாய விரிவிற்கு மேலே இருக்கிற ஜலத்திற்கும் பிரிவு உண்டாக கடவுது என்றார். 8 பார்த்தீங்கன்னா, தேவன் ஆகாய விரிவிற்கு வானம் என்று பெயரிட்டார். சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி 2 ஆயிற்று. தேவன் ஒரு நாள் முழுக்க இந்த ஜலத்தை பிரிக்கிறதுக்காக தேவன் அந்த ஒரு நாளை தெரிந்தெடுத்திருக்காரு. இப்போ அதை நீங்க எப்படி வரையலானா, ஒரு அழகா ஒரு ரவுண்டு போட்டுக்குங்க. ரவுண்டு போட்டுக்கிட்டு மேலே கொஞ்சம் தண்ணி இருக்க மாதிரி போட்டுங்க, கொஞ்சம் கேப் விட்டுக்கிட்டு கீழே கொஞ்சம் தண்ணி இருக்க மாதிரி போட்டுங்க. மேலே எப்படி மேலே வந்து தண்ணிக்கு நம்ம கலர் அடிப்போம்ல, அந்த மாதிரி மேலையும் கீழே அடிச்சுக்கிட்டு நம்ம வந்து ஆகாய விரிவை தேவன் உண்டு பண்ணியிருக்காங்கல்ல, அதனால நம்ம நடுவில் வந்து மேகங்கள், மேகம்தான் நம்ம பார்க்கக்கூடிய மேகம், வானம் தான் ஆகாயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அந்த மாதிரி நம்ம இங்கே வரைஞ்சிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, கீழே வந்து ஜலத்தை நம்ம வரைஞ்சிட்டோம். இப்போ மேலே எப்படி ஜலம் வந்துச்சு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நோவாயோடைய கதையில பார்த்தீங்கன்னா தேவன் வானத்து மதகுகளை திறந்து விட்டார்னு இருக்கும். அப்போ வானத்துலேயும் நம்மளுக்கு மேலே ஜலத்தை வச்சிருக்காரு அப்படின்றது இப்போ நமக்கு தெரியுது. வாங்க அடுத்தது என்னன்றதை பார்ப்போம். ஆதியாகமம் 1:9-10. பின்பு தேவன்
வானத்தின் கீழே இருக்கிற ஜலம் ஓரிடத்தில் சேரவும் வெட்டாந்தரை காணப்படவும் கடவது என்றார். அது அப்படியே ஆயிற்று. 10 வசனம், தேவன் வெட்டாந்தரைக்கு பூமி என்றும் சேர்ந்த ஜலத்திற்கு சமுத்திரம் என்றும் பெயரிட்டார். தேவன் அது நல்லது என்று கண்டார். இப்போ அழகா நீங்க ஒரு ரவுண்ட் பூமி மாதிரி போட்டுங்க, வட்டமா போட்டுக்கிட்டு. நமக்குதான் ஆகாய விரிவு தெரியும்ல, அதனால ஆகாய விரிவுக்கு அழகா நம்ம மேல அந்த மாதிரி வானத்தை போட்டுங்க. வெட்டாந்தரைனா நம்ம இருக்கிற அந்த தலை தான் வெட்டாந்தரை. ஃபுல்லாக மேடும் பள்ளவுமா இருக்கும், ஆனா அதுல வந்து தண்ணி எதுவுமே இருக்காது, அதான் வெட்டாந்தரை. அதனால இந்த மாதிரி வெட்டாந்தரை போட்டுங்க. தேவன் வந்து வெட்டாந்தரையையும் ஜலத்தையும் பிரிச்சிருக்கிறதுனால இந்த அதுக்கு அடுத்தது வந்து கீழே ஜலத்தை போட்டுங்க. இப்போ நம்ம வந்து வானம், வெட்டாந்தரை, சமுத்திரம் மூணுத்தையும் வரைஞ்சிட்டோம். தேவன் வந்து வெட்டாந்தரைக்கு வானம்னு பேரிட்டு இருக்காரு, வெட்டாந்தரைக்கு பூமின்னு பேரிட்டு இருக்காரு, சேர்ந்த ஜலத்திற்கு சமுத்திரம்னு பேரிட்டு இருக்காரு. இப்போ நம்ம இந்த வசனத்தை மனப்பாடம் பண்ணிட்டோம், இதை எப்படி வரையணும்ன்றதையும் பார்த்துட்டோம். வாங்க அடுத்தது எப்படி வரையலான்றத பார்ப்போம். இப்போ நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி இன்னைக்கு பார்க்கக்கூடிய வசனத்தை நம்ம மனப்பாடம் பண்ணுவோம். ஆதியாகமம் 1:7. தேவன் ஆகாய விரிவை உண்டு பண்ணி ஆகாய விரிவிற்கு கீழே இருக்கிற ஜலத்திற்கும் ஆகாய விரிவிற்கு மேலே இருக்கிற ஜலத்திற்கும் பிரிவு உண்டாக கடவுது என்றார். அது அப்படியே ஆயிற்று. அடுத்தது 8 தேவன் ஆகாய விரிவிற்கு வானம் என்று பெயரிட்டார். சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி 2 ஆயிற்று. ஆதியாகமம் 1:7. தேவன் ஆகாய விரிவை உண்டு பண்ணி ஆகாய விரிவிற்கு கீழே இருக்கிற ஜலத்திற்கும் ஆகாய விரிவிற்கு மேலே இருக்கிற ஜலத்திற்கும் பிரிவு உண்டாக கடவுது என்றார். அது அப்படியே ஆயிற்று. 8 தேவன் ஆகாய விரிவிற்கு வானம் என்று பெயரிட்டார். சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி 2 ஆயிற்று. நம்ம அடுத்தது என்னன்றத நம்ம பார்ப்போம். ஆதியாகமம் 1:9. தேவன் ஆகாய விரிவிற்கு கீழே இருக்கிற ஜலம் ஓரிடத்தில் சேரவும் வெட்டாந்தரை காணப்படவும் கடவுது என்றார். அது அப்படியே ஆயிற்று. 10 தேவன் வெட்டாந்தரைக்கு பூமி என்றும் சேர்ந்த ஜலத்திற்கு சமுத்திரம் என்றும் பெயரிட்டார். தேவன் அது நல்லது என்று கண்டார். இப்போ நம்ம எத்தனை வசனம் பார்த்திருக்கோம், 10 பார்த்துட்டோம். அடுத்தது என்னன்றத நம்ம அடுத்தடுத்து பார்ப்போம்.